பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, மாமாவுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, பொண்ணு வீட்டுல டிவி புதுசு, ஃப்ரிட்ஜ் புதுசு, சோஃபா புதுசு, அது மேல ஏறி நான் நல்லா டான்ஸ் ஆடினா தெரியுமா? வீடு அழகா இருந்தது, அதை விட பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாங்க. ஓலுக்குலாம் அழகா இல்லம்மா, ஏதோ மாமா கேத்த மாதிரி ஜோடி பொருத்தம் ஓகேவா இருந்துச்சு. என்ன தங்கம், எல்லாத்தையும் சொல்லிட்டியா? பொண்ணு அம்மா விட சுமாரா தான் இருக்காங்கன்னு பொய் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோமாமா. நீ ஏங்கா பொண்ணு பார்க்க வரல? அதை விட, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? சமாளிக்காத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ ஏன் பொண்ணு பார்க்க வரல? நான் உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? நான் உன்கிட்ட இருந்து உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் உன் கூட பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், என் துரதிருஷ்டமோ என்னமோ உனக்கு அந்த பொண்ணு எல்லாம் செட் ஆகல, அதான் இந்த தடவை நான் வரல. உனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மதி சொன்னா. எனக்கு பொண்ணு பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ ஏன் உனக்குள்ள இப்படி தப்பு தப்பா கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்க? நான் கணக்குல கொஞ்சம் வீக்குடா, அதனாலதான் தப்பு கணக்கு போட்டு எவனையோ ஒருத்தனை லவ் பண்ண, வீட்டுல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச மொத்த பணத்தையும் ஓவர் நைட்ல எடுத்துட்டு ஓடுன. பணம் இருந்த வரைக்கும் அவன் கூட வாழ்க்கை சந்தோஷமா போச்சு, ஆனா அதுக்கப்புறம் அவன் யாரு எப்படி இருப்பான்னு கூட உங்க யாருக்கும் தெரியாது. இப்ப எதுக்கு பழைய கதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னால முடியலடா, இது வரைக்கும் அவன் நல்லவனா கெட்டவனா என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. நாடாறு மாசம் காடாறு மாசம், ஜெயில கொஞ்ச நாள், பெயில கொஞ்ச நாள்னு அவன் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் அவனை அடியோட வெறுத்துட்டேன், மதி மட்டும் பொறக்கலன்னா என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அக்கா அக்கா, இப்ப எதுக்கு இந்த கடந்த காலத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு உன்ன நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அதெல்லாம் மறந்துரு. எப்படா மறக்க முடியும், கொட்டுற மழையில நேரமாச கர்ப்பிணியா அனாதையா வந்து நின்னப்போ அக்கானு ஓடி வந்து வீட்டுக்குள்ள வான்னு கூட்டிட்டு வந்த. அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யாருமே இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவனை பத்தி எதுவும் கேட்டதில்ல, நீ கேட்க விட்டதும் இல்ல. நீ ரொம்ப நல்லவன்டா. சரி விடு, உனக்கு உண்மையாவே பொண்ண பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அது போதும், இந்த வரண்ட் கண்டிப்பா அமையும், நீ கவலைப்படாத. செல்வம். ஆம்பா. இங்க வா. என்னப்பா? உட்காரு. பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்குப்பா. எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையேப்பா. நீங்க தான் உள்ள வரவே இல்லையேப்பா, கார்ல தானே உட்காந்துருந்தீங்க, பொண்ணை பார்க்கவே இல்லையே. நம்ம வீட்டுக்கு கார்ல கிளம்பணும்ல, அப்ப அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு, அப்ப நான் பார்த்தேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருந்தா, எனக்கும் பிடிச்சிருக்கு. உன்னை யாருக்கா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னது? இங்க பாரு கோகிலா, என்னால உண்மையெல்லாம் மறைச்சு ஒரு பொய்யான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. என்னக்கா பேசுற நீ? நீ பேசுறத பார்த்தா அப்படியே இந்த உலகத்துல எல்லாரும் பொய்யே சொல்லாம தப்பே பண்ணாம வாழ்ற மாதிரி எல்லாம் இருக்கு. மத்தவங்கள பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு உண்மையான வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அக்கா, அதெல்லாம் நடக்கிற கதையா? நான் இப்படிதான், என்ன முழுசா புரிஞ்சுகிட்ட ஒருத்தர் தான் எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் கிடைப்பானா? கிடைச்சா சரி, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. தேவையில்லாம ஒரு பொய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும்.
பொய் சொல்லிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட வாழறதை விட கல்யாணம் பண்ணிக்காம நிம்மதியாவே இருந்தலாம். சரி, உன் கண்டிஷன் எல்லாம் அவர்கிட்ட சொன்னியே, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? மூன்ற மாதிரி இருந்துச்சா இல்ல மூன்ற மாதிரி இருந்துச்சா? ஆக்சுவலா அவர் ஷாக் ஆனாரு, ஆனா வெளியில எதுவுமே காட்டிக்கல. பின்ன இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டா யார் தான் ஷாக் ஆக மாட்டாங்க? இந்த மாப்பிளையும் போட்டுக்கிச்சா? ஏய் வாய் மூடி, ஆபாச குடும்பமா பேசிக்கிட்டு. அக்கா, எனக்கு என்னமோ ஹால்ல உட்காந்துக்கிட்டு மாப்பிளோட அம்மா பேசினதும் கிளம்பும் போது அவங்க முகத்துல இருந்த சந்தோஷத்தையும் பார்க்கும் போது இது ஓகே ஆகும்னு தான் தோணுது. அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பொய் சொல்லி எல்லாம் என்னை வர வச்சிங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் சொல்லிட்டேன். அகிலா, இதெல்லாம் உன்னோட ஐடியாவா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை பண்ண அட்டி வாங்குவேன். சரி சரி விடுக்கா, தப்போ ரைட்டோ ஒரு முயற்சி பண்ணிருக்கோம், ஆனா ரிசல்ட் தான் என்னன்னு தெரியாம இருக்கு. பேசாம தரகருக்கு கால் பண்ணி பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னது? எப்பவுமே இந்த மாதிரி கன்ஃபியூஷன் சிச்சுவேஷன் வரும்போது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்க காயின்ல டாஸ் போட்டு பாப்பேன். தலை வந்தா ஃபெயில், பூ வந்தா பாஸ். போட்டு பாப்போமா? மீனாட்சியம்மா, அக்கா ரிசல்ட் வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அந்த பக்கம் போனவனா மங்களமா எல்லா பொருளும் வீட்டுக்கு அள்ளிட்டு போயிடுச்சா? அவங்க இவ்வளவு தூரம் பொருள் கொடுத்து நமக்கு உதவி பண்ணதே பெரிய விஷயம். அதை விடுங்க, மாப்பிள்ள வீட்டுல என்ன சொன்னாங்க? மகா போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. மீனாட்சி அம்மா, அடிச்சு சொல்றேன், இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா செல்லுவோம், உங்க மாப்பிள்ள மட்டும் இல்ல ஒரு மகனா இருந்து இந்த குடும்பத்தையே தாங்க வருமா? டேய், நான் என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க? வேற என்னடா பண்ண சொல்ற? இத்தனை வருஷமா எத்தனையோ பொண்ணை பார்த்தேன், அதுல முக்கா வயசு பொண்ணுகள் உங்க அம்மாவுக்கு பிடிக்காது, சில பொண்ணுகள் உனக்கு பிடிக்காது, உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்சா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காது. இல்லைடா, ஏற்கனவே நடந்த ஹிஸ்ட்ரியை சொன்னேன். இத்தனை நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கத குறைய இவ்வளோ கண்டிஷன் போட்டோம், அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், இதை நினைச்சதை மச்சி எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. டேய், எனக்கு நிஜமாகவே அந்த பொண்ணு பிடிச்சிருக்குடா. ஆமாம் ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆம்பளைகளுக்கு தேவத மாதிரி தான் தெரியவா, அதுவும் உன்ன மாதிரி லேட்டாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக தேவத மாதிரி தான் தெரியவா. ஆனால் மச்சி, நீ அந்த பொண்ணுக்கு பொண்டாட்டிங்கிற போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது தேவதையா இல்லை போதமானு. நான் சொல்கிறது நல்லா கேளு மச்சி, கல்யாணங்கிறது சும்மா இல்லைடா, ரத்த பூமி. ஆனால் என்ன, நாம் மட்டும்தான் ரத்தம் சிந்த வேண்டியிருக்கோம்.